புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இனிவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ரியல் எஸ்டேட் முதலீடு சிறந்த முதலீடாக ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பிறந்தவங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு வந்து ரெண்டு முதலீட்டில் எப்போதுமே ஆர்வம் ஜாஸ்தி ஒன்று வந்து ரியல் எஸ்டேட்டு இன்னொன்று வந்து தங்கம் அதோடு இல்லாமல் எல்லோரும் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க மண்லையும் பொண்ணுலையும் போட்டால் அது இன்னைக்குமே பொய்க்காது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய நம்பிக்கை இப்போ வந்து இந்த நம்பிக்கை வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது இல்லைன்னு சொல்லலை அதனால தான் அந்த நம்பிக்கையே வந்தது இந்த காலகட்டத்தில் அது வந்து எப் எவ்வாறு செயல்படும் அல்லது செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து நம்ம பேசலாம் இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் ஒன்று வந்து ஒரு பிளாட்டு ஒரு மனை யார் இடம்ங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு நம்ம குடியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து சென்னையில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா வந்து நம்ம வந்து மாதம் மாதம் இஎம்ஐ பே பண்ணணும் ஃபார் த நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி பே பண்ணால் தான் அந்த வீடு நமக்கு சொந்தமாக்கிக்க முடியும் அதே சமயத்தில் வந்து அந்த வீட்டை நம்ம வாடகைக்கு போகிறோம் அப்படின்னதுன்னா அந்த வாடகை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கே அந்த வாடகைக்கு அந்த வீடு கிடைக்கும் ஸோ ரூபாய் வாடகை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர் மேபி பி பன்னெண்டாயிரூவா வச்சுங்க பன்னெண்டாயிரூவா கொடு வாடகை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எகெயின்ஸ்ட்டு ஐம்பதாயிரரூபாக்கி நம்ம வாங்கக்கூடிய ஒரு வீடு இப்போ வந்து என்ன இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்கான க்ரோத் ரியல் எஸ்டேட்டுக்கான க்ரோத் வந்து ஃபார் த லாஸ்ட்டு டென் இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் இல்லை அதோடு இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இன்னொரு ஒரு பெரிய சிக்கல் வந்து என்ன அப்படின்னதுன்னா நம்ம நினச்ச போது வைக்க முடியாது ஆங்கிலத்தில் வந்து லிக்விடிட்டி அப்படிம்பாங்க லிக்விடிட்டிங்கிறது வந்து அல்மோஸ்ட் நெல் அல்லது என்னென்னா இப்போ நம்ம கேட்பாங்க சார் நான் கோவிடில் எங்கள் வீடு ஐம்பது லட்சம் சொன்னாங்க ஓகே இன்றைக்கி எவ்வளோப்பா இன்றைக்கி முப்பத்தஞ்சு லட்சம் தான் இப்போ இன்றைக்கி விலை என்ன சொல்லணும் முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்லணும் ஆனால் நம்ம இன்றைக்கி ஐம்பது லட்சம் கேட்டோம் இல்லையா அந்த ஐம்பது லட்சம் தான் நம்ம மைண்டில் இருக்குமே ஒழிய இன்றைக்கி முப்பத்தஞ்சு லட்சங்கிறத நம்ம மனசு வந்து ஒத்துக்காது அப்போ இந்த இடத்த லிக்விடேட் பண்ணணும் அதை விற்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் கிடைக்கக்கூடிய விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் அப்படின்னா பதினஞ்சு லட்ச ரூபா லாஸ் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் நிறைய இடத்துல நாட் ஓன்லி சென்னை ஈவன் பெங்களூரில் கூட எனக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு கிளையண்ட் வந்தாங்க டென் இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா நான் பணம் தான் கட்டியிருக்கேன் சார் ரிட்டனே வந்து அதே அளவுக்கு தான் நான் விற்றுருக்கேன் அல்லது அதை விட கம்மியாக விற்றுருக்கேன் இதுதான் வந்து ரியாலிட்டி அதோடு இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து என்னென்னா தே ஆர் மோர் இன்டூ எக்ஸ்பீரியன்ஸ் சேக்கர் அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி அதை வந்து இருபது வருஷம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதில்ல ஏதோ இருக்கிறதுக்கு வீடு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து எப்போ நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல தான் நான் இருக்க போகிறேன் எனக்கு வந்து அதுக்கு பே பண்ணக்கூடிய இஎம்ஐயும் வந்து எனக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்படி இருந்ததுன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து ஒன்று ரெண்டாவது என்னென்னா எல்லோரும் எப்போ வீடு வாங்குறாங்கன்னா வேலைக்கு சேர்ந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே வீடு வாங்கிடுறாங்க மோஸ்ட்லி மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கிடுறாங்க இன்ஃபேக்ட் இன்றைக்கி சில என்னுடைய சில கிளைண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க சார் ஆக்சுவலி வீடு இருந்தால் தான் சார் பொண்ணே கொடுக்குறேங்கிறாங்க அதனால் அதுக்காகவா நான் வீடு வாங்கணும் ஸோ சில இதில் வந்து பார்த்தோன்னா ஐ ஆம் நாட் ஜென்ரலைசிங் பட் தேர் ஆர் ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் த பாய்ஸ் தட் என்ன நீங்கள் உங்களுக்கு வந்து வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு பையன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கும்போது அந்த ஒய்ஃபுக்கு வந்து அந்த வீடுடைய அது பிடிக்காமல் இந்த டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம் அப்புறம் நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அவங்க அப்பா அம்மா இன்லாஸ் யார் வருவாங்க எது எந்த விதமான ஒரு இதுவுமே தெரியாது ரெண்டாவது ஜாபு முதல்ல சென்னையில் இங்கேயே தான் இருப்பாங்களே அவங்க வந்து ஓஎம்ஆரில் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு ஜாப் தூக்கி ஓ அம்பத்தூரில் போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது அதோடு இல்லாமல் சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் இன்ஃபட்டால் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் முதல்ல ஒரு நாலஞ்சு வீட்டில் குடியிருந்தீங்கன்னா ஓகே என்ன தேவை என்ன ஏது நீங்களும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணி ஓகே இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணதுக்கப்புறமா அந்த மணியே வந்து உங்களால் மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் சரி லைஃப்பில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இருக்கிறது வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கை நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு முப்பது நாற்பது வயசில் வந்து எண்ணி பார்த்தோன்னா விரல் விட்டு எண்ணிலாம் பெரிய பெரிய சந்தோஷம்லாம் சின்ன சின்ன சந்தோஷம்தான் வாழ்க்கையை வந்து முன்னோக்கி செலுத்திகிட்டே இருக்குது அந்த மாதிரி வீ வீட்டை வாங்கிட்டு இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து தியாகம் பண்ணணும் இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா அந்த பொண்ணோட நூறு ஒரு பொண்ணு ரொம்ப ஒன்றா படிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பெங்களூரில் அப்படின்னா இப்போ உடனே போக முடியாது இங்கேருந்து ரெண்டு பேர் பெங்களூர் போகிறோம் அங்கே போய் தங்கணும் அதுக்கு செலவாகணும் அதுக்கு ஒரு பத்தாயிரரூபா ஆகும் அதுக்கு இஎம்ஐ இருபத்தஞ்சாயிரரூபா இருக்குது அதை நம்ம கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து பெருசாக லுக்கரேட்டிவாக தெரியலை அதனால் பெட்டர் நம்ம வந்து ரெண்டட்லேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் தேங்க் யூ